ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ மோஸ்ட்டாக இப்போ எல்லாருமே சஃபர் ஆகிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபால் ஆகுது, ஏர் ரீக்ரோத் ஆக மாட்டேங்குது, ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்குது, அண்ட் ஃபேஸில் பிம்பிள்ஸ் இருக்குது, டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அதையெல்லாம் க்யூர் பண்ண ரெமிடி தான் பார்க்க போகிறோம். எஸ் இன்றைக்கி நம்ம கேரட் ஆயில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு கேரட்டை பீல் பண்ணிக்கோங்க. பீல் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் துருக்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் பிளெண்டரில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ துருக்கி தான் வச்சுக்க போகிறேன். ஸோ கேரட் ஆயில் பண்ணுறதுக்கு வேறு என்னென்ன இன்க்ரீடியன்ஸாக சேர்க்கணும் பார்த்தீங்கன்னா, கோகோனட் ஆயில், அதாவது தேங்காய் எண்ணெய், லைம் ஜூஸ், ஸோ இப்போது கேரட் ஆயில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அது வந்து காஞ்சதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து காயணும், கொஞ்சம் ஹாட் ஆகணும். ஸோ ஆயில் ஹாட் ஆனதுக்கப்புறம் கேரட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் ஸ்டவ்வையும் சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம கேரட் ஆயிலில் ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணலாம். என்னென்ன பெனிஃபிட்ஸ் நான் சொல்லிடுறேன். ஸோ கேரட் ஆயிலில் நம்ம விட்டமின் சி இருக்கிறதுனால நம்ம ஸ்கின் ரொம்பவே க்ளோயிங் அண்ட் பிரைட் ஆகுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் விட்டமின் ஏ இருக்கிறதுனால பிம்பிள்ஸ், ஆக்னி, டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் குறையும். ஸோ கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் லைம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன்ஸ் போதும். ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா இதுவாக பாயில் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு கேரட் ஆயிலோட பெனிஃபிட் சொல்லிடுறேன். ஸோ கேரட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹெட்டில் நல்லா மசாஜ் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். ஸோ ஹேர் நல்லா க்ரோத் ஆகும். அண்ட் ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகும். அண்ட் கேரட்டில் மாய்ஸ்சரைசர் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்ப்ளிட் டென்ஸும் குறையும். ஸோ கேரட் ஆயிலில் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ஹேர் ரொம்பவே ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும். அண்ட் ஹேர் க்ரோத் அதிகமாக இருக்கும். ஸோ நல்லா லாங் அண்ட் திக் ஹேர் வர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த ஆயிலை 2 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு ரொம்பவே நல்ல ரிசல்ட் இருக்குது இப்போது. ஸோ ஒன்லி உங்கள் கிட்டே இப்போ கண்டிப்பாக ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஆயிலை நீங்கள் சன்லைட் அண்ட் ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. இந்த கேரட் ஆயிலை நீங்கள் 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஹேர் ஃபால் பிரச்சனை அண்டு ஹேர் க்ரோத் ஆக மாட்டேன்ட்டு நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் நீங்கள் இந்த ஹேர் ஆயிலை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு ரிசல்ட் நல்லா இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.